அருமை ஆனவரே ஹல்லேலூயா. காலை நேரத்துல யாரெல்லாம் எதுவெல்லாம் நம்முடைய சமூகத்துல கேட்டிருக்கிறார்களோ அண்டவரே இந்த சாதிப்பு எல்லாம் அந்த காலை நேரத்துல நீர் எங்களுக்கு வாக்கிய பண்ண வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பாக்கலாம் துதிக்கிறோம். தேவையானதையும் அவசியமானதையும் அத்தியாவசியமானதையும் யாரெல்லாம் எந்தெந்த காரியத்தை மையமாக வைத்து இந்த காலை நேரத்துல இந்த சமூகத்துல விண்ணப்பத்தை ஏறெடுத்திருக்கிறார்களோ இந்த காலை நேரத்துல இங்கே முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ இப்படிய சமூகத்துல வந்து கண்ணீரோடு நிற்கிறார்களோ மனம் உடைக்கப்பட்டு நிற்கிறார்களோ வேதனையோடு நிற்கிறார்களோ கலங்கி நிற்கிறார்களோ கைவிடப்பட்டு நிற்கிறார்களோ நெருக்கப்பட்டு நிற்கிறார்களோ ஒடுக்கப்பட்டு நிற்கிறார்களோ அந்தவர் தவித்துக் கொண்டு நிற்கிறார்களோ அங்கலாய்த்துக் கொண்டு இருக்கிறார்களோ பெருமூச்சு விட்டு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவருடைய விண்ணப்பங்கள் எல்லாம் அந்த காலை நேரத்துல நீர் கேட்டு இந்த காரியங்கள் எல்லாம் கட்டளைங்களுக்கு அப்படியே நீ வாக்கிய பண்ணி தர வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி பார்த்தோம் துணிக்கிறமாண்டவர். இந்தவரே இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட விண்ணப்பங்கள் எல்லாம் நீ தள்ளாத ஆண்டவர். எங்கள் விண்ணப்பங்களை ஒரு நாளும் ஆண்டவர் தள்ளிவிடாத ஆண்டவர். எங்கள் ஜபங்களை கேட்கிற ஆண்டவர். இந்த ஜபங்களுக்கெல்லாம் நீ பதிலை கொடுத்து இந்த காலை நேரத்துல சட்டங்களை வழிநடத்துங்க சாமி. அந்த காலை நேரத்துல கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற அண்டவர் கண்ணீர்கள்
துடைக்கப்படும் ஐயா. வேதனைகள் ஆண்டவரேம துதிக்கிறோம் ஆண்டவரே, தோத்துரைக்கிறோம் சாமி, மாற்றப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரேம துதி கவலைகள் மாற்றப்படணும். கர்த்தருடைய கரம் கூட இருந்து இதுல வழிநடத்தோம் சாமி. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், கர்த்தருடைய மகிமைக்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தனுடைய ஆண்டவர் கிருபையா இறங்கி காலை நேரத்துல இந்த சமூகத்துல கேட்டு நிற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் நீ கேட்டு அவைகளுக்கெல்லாம் நீ பதிலை கொடுத்து எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்க்க நாம் ஜெபிக்கிறோம். அதை விலகட்டும், கிருபைகளை தாங்கட்டும், இரக்கத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நாம மையப்படுத்துங்க, எங்களுக்கு எதா ஆகிலும் தெரியும் நல்ல சாமி. அன்றவரின் அறிவையோ திறமையோ அனுபவம் எல்லப்பா அழைத்த தெய்வத்தையும் கொடுத்த கிருபையையும் எங்கள் நேர்மைக்கு அபிஷேகத்தையும் நம்பி நாங்கள் நிற்கிறோம். மறைத்த காலை நேரத்துல நீர் வெளிப்படுங்க, உங்க நாமத்தை எங்களை கொண்டு மகிமைப்படுத்துங்க சாமி. இதற்காக எங்க ஆயுஷங்களை கூட்டி கொடுத்திருக்கிறோம். இந்த நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர், நீர் அறிந்த நோக்கத்தை நாங்கள் அறியாத இருக்கிறோம். ஆகைய நீர் அறிந்த நோக்கத்தை நாங்களும் அறிந்து கொண்டு அதன்படியே செய்து அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு எங்களுக்குள்ள நடக்கிற கிரி நடப்பித்துக் கொண்டு எங்களுக்கூட நடக்கக்கூடிய கிரிகளையும் நடப்பிக்கிறதுக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆசுவதிங்கப்பா, ஒப்பு கொடுக்குறோம், காத்து நடத்துங்க. இதற்கு மாறாய் போராடுகிற எல்லா விதமான வல்லமைகளை தேவன் நிர்மலமாக்கி போடும். கிருபைகள் கூட இருக்கட்டும், ஆலை உண்டாகட்டும், ஆசிர்வதிக்கிறோம். இயேசுவின் விளையாட பெற்ற திருநாமத்தில் எங்களை தேவ சமூகத்தில் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. ஆமா, ஆண்டவரும் அன்பு இருக்கிறத்துவின் விளையாட பெற்ற திருநாமத்தில் காலை நேரத்துல கட்டுடைய சமூகத்துல கூடி வந்திருக்கிற எல்லாவரையும் வரவேற்கிறோம். தாமே உங்களோட உங்களை குடும்பத்தோடு கூட இருந்து சகல தீமைகளுக்கும் விலக்கி சகலவித நன்மைகளால் உங்களை நிரப்பி கர்த்தர்களை ஆசிரதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுத்தும் நமக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்குதத்தின்படியே விளக்க வேண்டியதெல்லாம் விலகி வர வேண்டிய நன்மைகள்லாம் வந்து சேர கர்த்தர் அனுகிரகம் பாராட்டுவாராக. இந்த சுகவாழ்வு சீக்கிரம் புதிய கர்த்தர் நமக்கு திருப்பி பாராட்டுவார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல நம்மளை அறியாமலோ அறிந்தோ ஜபங்களை ஏறெடுத்துக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய பெருமூச்சி ஜபமாக போகிறது, நம்முடைய கண்ணீர் ஜபமாக போகிறது, நம்முடைய அங்கலாய்க்கு தேவ சமூகத்துக்கு ஜபமாக போகிறது, நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவ சமூகத்துக்கு ஜபமாக போகிறது, நம்முடைய அங்கலாய்ப்பு, நம்முடைய நெருக்குதல், நம்முடைய ஏக்கம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய தாகம், நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய பிரயாசம், இவைகள் எல்லாம் தேவ சமூகத்துக்கு விண்ணப்பங்களாக போய்கொண்டிருக்கிறது. அப்படி விண்ணப்பங்களை போய்கொண்டிருக்கும் போது அந்த விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்கிறார். வெளிப்பட வாசிக்கிறோம், பரிசுத்தமுடைய ஜபங்கள் அவருக்கு முன்பாக தூபமாயணம் செய்தன்னா அவருக்கு முன்பாக எழும்புகிறது உகந்த வாசனையாக கர்த்தரே செய்கிறார் முகருகிறார் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நம்ம வாசிக்கிறோம். அவ தேவ சமூகத்துல கூடி கொண்டிருக்கிற ஜபங்களை கர்த்தர் கேட்டு நம்ம கேட்கிற காரியத்தை மாத்திரம் நம்ம ஆண்டவர் தருகிறவரா இல்ல கேட்காதவையும் நமக்கு தருகிறவரா என்று சொல்லி பார்த்தோம்னா நம்ம கேட்கறதை மட்டும் இல்ல நம்ம கேட்கறதை விட அதிகமா செய்கிற ஆண்டவர் அப்படின்னுதான் வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். எபேசரின் நிருபம் மூணாம் அதிகாரம், எபேசரின் நிருபம் மூன்றாம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம்னா எபேசிய அப்போஸ்தலர்கள் பவுல் எபேசருக்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம்னால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமா நமக்குள்ளே தெரிய செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராய் நமக்கு செய்ய வல்லவராக அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா கால மகிமை உண்டாவதாக. அப்போதைய போல ஆண்டவரை புகழ்ந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை எதனால சதா காலமும் அவருக்கு அவைகள் மகிமை உண்டாகணும், அவருக்கு தான் மகிமை செலுத்தணும், அவருக்கு தான் கனத்தை செலுத்தணும், அவருக்கு தான் துதிய செலுத்தணும், அவருக்கு தான் மேன்மையை கொடுக்கணும், அவரை தான் நம்ம புகழணும், அவரை தான் நம்ம உயர்த்தணும். நம்முடைய வாய்களிலே, நம்முடைய இருதயங்களிலே, நம்முடைய செயல்பாடுகளிலே ஆண்டவரக இயேசுவை தான் உயர்த்தணும். ஏன் அவரை உயர்த்தணும்ன்றதுக்கு அவர் சொல்ற பதில நம்ம சொல்ற வார்த்தை நாம் வேண்டிக் கொள்வதை விட அதிகமா அவர் நமக்கு கிரியை செய்கிறார், நமக்குள்ளே கிரிய செய்கிறார், நமக்கு தேவன் கிரிய செய்கிறார். நிறைய காரியங்கள் உண்டு. நீங்க இந்த முதல் பகுதியை மட்டும் சற்று கவனிப்பதற்கு தேவன் நமக்கு அனுகிரக பாராட்டுவார். நம்ம பாடணும், ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் என்ன செய்வேன் நாடுவேன் அப்படின்னு நம்ம பாடணும். அப்போ ஒண்ணு நம்ம கேட்கறோம், அதை மட்டும் ஒண்ணு நம்ம கேட்கறோம், ஏதோ ஒரு காரியத்தை நம்ம கேட்கறோம்.
அப்ப நம்ம கேட்கிற காரியத்தை ஆண்டவர் பதில் சொல்லுது, நீ கேட்கறத விட நீ வேண்டறத விட மிகவும் அதிகமா உன் வாழ்க்கையில கிரிய செய்கிற வல்லவராகிய அவருக்கு. அப்ப அவர் எப்படிப்பட்டவர்னா, நீ கேட்கறத நீ கேட்கறதபடியே அவர் செய்கிறவர் அல்ல, நீ கேட்கறத விட மிகவும் அதிகமா உங்களுக்கு தேவன் கிரிய செய்கிறவர் என்பதை நம்ம கவனிச்சுக்கலாம். அப்ப வேத நமக்கு சொல்லுது, அப்ப நம்ம கேட்கறத விட நம்ம ஆண்டவர் அதிகமா நம்ம ஆண்டவர். அப்ப நம்ம கேட்கறத விட அதிகமா செய்யணும்னா யாருக்கு தேவனை செய்ய விரும்புகிறா? அப்ப நான் கேட்கறத விட அதிகமா எனக்கு ஆண்டவர் செய்யணும்னா நம்ம யாரா இருக்கணும் என்பதான் அந்த காலை நிறுவனத்தை கவனிக்கும். அப்ப கேட்கறத விட ரெண்டு விதமா நம்ம கேட்கிறோம், ஒண்ணு நமக்காக நம்ம கேட்கிறோம், மற்றொன்று மற்றவர்களுக்காக நம்ம கேட்கிறோம். கேட்கறதுல ஒண்ணு நமக்காக நம்ம என்ன செய்யறோம், நம்ம கேட்கிறோம், மற்றொன்று நம்மை தாண்டி மற்றவர்களுக்காக நம்ம கேட்கிறோம். நமக்காக நம்ம கேட்கிறோம், நம்ம மற்றவர்களுக்காக என்ன செய்யறோம், நம்ம கேட்கிறோம், நம்ம வேண்டோம், நம்ம ஜெபிக்கிறோம். இப்போ நமக்கு மாத்திரமே நம்ம ஜெபிக்கிறோம், நமக்கும் ஜெபிக்கிறோம், நம்ம மற்றவர்களுக்கு என்ன செய்யறோம், நம்ம ஜெபிக்கிறோம். சபைக்கு ஜெபிக்கிறோம், ஃப்ரெண்டுகளுக்கு ஜெபிக்கிறோம், தேசத்துக்கு ஜெபிக்கிறோம், அந்நிய அக்கிரமங்களுக்கு ஜெபிக்கிறோம், நாடுகளுக்கு ஜெபிக்கிறோம், மாநிலங்களுக்கு ஜெபிக்கிறோம், லட்சிப்புக்கு ஜெபிக்கிறோம். இப்படி பலவிதமான ஜபங்களை என்ன செய்யறோம், நாம் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்ப நமக்காக மாத்திரம் நம்ம ஜெபிக்கிறதுல, இப்போ மற்றவர்களுக்காக என்ன செய்யறோம், நம்ம ஜெபிக்கிறோம். அப்ப நமக்காக ஜெபித்தாலும் சரி, நம்ம மற்றவர்களுக்கு ஜெபித்தாலும் சரி, நம்ம ஜபத்தை ஆண்டவர் என்ன செய்யணும், நம்ம ஜபத்தை ஆண்டவர் கேட்கணும், நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கணும், நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவர் கேட்கணும், நம்முடைய அங்கலாய்ப்பை தேவன் கேட்கணும், நம்மளோட கண்ணீரை தேவன் கேட்கணும். நம்ம கண்ணீரை தேவன் காணும், இத்தகத்துல உன் கண்ணீரை கண்டேன் ஆண்டவர் சொல்லுதான். அப்படின்ற எல்லாம் நமக்கு அந்த ஜபங்கள் ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய ஜபங்கள் மேல போயிட்டு இருக்குது. அந்த ஜபங்களை எல்லாம் ஆண்டவர் கேட்டு நமக்கு பதில் கொடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் என்றதான் அந்த காரியங்களை கவனிக்கிறோம். அப்ப நம்ம வேண்டுதலை செய்கிறோம், நமக்கும் நமக்கு அது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பல விதத்துல வேண்டுதல் தேவ சமூகத்தை போய் கெட்டி கொண்டிருக்கிறது. ரெண்டாவது கவனிக்கிறோம், அந்த வேண்டுதல் நமக்காகவும் ஜெபிக்கிறோம், நம்மை தாண்டி மற்றவர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறோம். அப்ப நமக்காக ஜெபிக்கிறதாலும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதாலும் எப்படிப்பட்ட ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார், எப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு தேவன் பதிலளிக்கிறார், எப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபித்து நாம் ஜெபிக்கணும், எப்படிப்பட்டவர்களுக்கு ஜெபிக்கணும், ரெண்டு காரியத்தை அந்த காலை நேரத்துல கர்த்தர் நம்ம கவனிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கரகம் பாராட்டவர், கர்த்தருடைய நாமம் மகிமை பாராட்டவர். ரெண்டு காரியத்தை அந்த காலை நேரத்தில் நம்ம கவனிக்கிறோம், ஒண்ணு ஜெபிக்கிறவர்கள் எப்படி இருக்கணும், ரெண்டு யாருக்காக ஜெபிக்கப்படுகிறோம் அவர்கள் எப்படி இருக்கணும். இந்த ரெண்டு காரியமும் சரியாக இருந்தாதான் நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்பார் என்பதை இந்த காலை நேரத்துல கர்த்தர் நம்ம கவனிக்கணும். ஜெபிக்கிற நம்மளும் சரியா இருக்கணும், நம்ம யாருக்கு ஜெபிக்கிறோமோ அவர்களும் சரியாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியமும் சரியாக இருக்குமானால் நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதிலளிப்பிருக்கிற ஆண்டவர் ஆயத்தமாக நம்ம ஜெபிக்கிற நம்மளும் சரியா இருக்கணும், இப்போ நம்ம யாருக்கு ஜெபிக்கிறோமோ அவர்களும் அதுல சரியா இருக்கணும். இந்த ரெண்டு காரியம் சரியாக இருந்தாதான் நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் உண்டு. இதுல ஒரு காரியம் மிஸ்டேக் ஆனா கூட நம்ம ஜெபத்துக்கு என்ன கிடைக்காதுன்னா பதில்கள் கிடைக்காது. ஒண்ணு நான் சரியில்லாம ஜெபிக்கானோம் நம்ம ஜெபத்தாண்டவர் கேட்க மாட்டார். ரெண்டாவது நாம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களும் சரியில்லாம இருப்பார்களானால் அவர்கள் ஜெபத்தையும் கர்த்தர் நிச்சயமாக கேட்க மாட்டார் என்பது வேதத்தின் அடிப்படையாக சொன்ன உண்மை. இன்னைக்கு ஜெபிக்க உடனே கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி நம்ம நினைச்சு எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம், நல்லது எல்லாம் நம்ம ஜெபிக்கணும், கட்டாயமா நம்ம எல்லாருமே நம்ம ஜெபிக்கணும், அது மாற்றுக்கே கிடையாது. எல்லாரும் ஜெபிக்கணும், எல்லாவற்றுக்காக என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்கணும். அவர் பைபிளும் அப்படிதான் சொல்லுது, எல்லாருக்காக என்ன செய்யுங்க, நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள், எல்லாருக்காக நீங்க ஜெபிக்கணும் அப்படிதான் நமக்கு பைபிள் சொல்லுது. அப்படி எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்கணும், எல்லாவற்றுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கிற நாம் எப்படி இருக்கணும் என்றதான் அந்த காலை நேரத்தை நம்ம அவசியமா கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரணம். ஜெபிக்கிறவர்கள் எப்படி இருக்கணும், அப்ப யாருடைய ஜெபத்தை கேட்க மாட்டா அப்படின்னு நீங்க சொல்றது உண்மைதானா? அப்ப நான் சரியில்லாம இருந்து ஜெபம்னா என் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாங்கன்னா நிச்சயமா கேட்க மாட்டேன். ரெண்டாவது என்ன, நான் யாருக்காக ஜெபிக்கணும்னா அவர்களும் சரியில்லாம இருந்து ஜெபிப்பார்கள் ஆனால் அவர்கள் ஜெபத்தையும் நிச்சயமா கேட்க மாட்டா. இது வேதத்துல இருக்கிற உண்மைகள். அப்போ நம்ம நான் சரியில்லாம இருந்து ஜெபிச்சா நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, நீதிமொழியின் புத்தகம் 28 நீதிமொழியின் புத்தகம் 28 நீதிமொழியின் புத்தகம் 28
ஒன்பதாவது வசனத்தை நம்ம வாசிக்கணும். நீதிமொழியின் புத்தகம் 28 ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசித்தோம்னா, வேதத்தை கேளாதபடி, வேத வசனத்தை கேளாதபடி, உபதேசத்தை கேளாதபடி, சத்தியத்தை கேளாதபடி, உண்மையான கரெக்டான சரியான உபதேசத்தை கேட்காதபடி, ஒரு உபதேசத்தை, ஒரு சரியான உபதேசத்தை ஒரு நபர்கள் கேட்காம அவர்கள் எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும் அவங்க ஜெபத்தை தேவன் கேட்கும். அந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமில்ல, அவனுடைய ஜபம் தேவனுக்கு அருவறுப்படுத்தி. நீதிமொழியாக ஞானி, ஒரு பெரிய ஞானி, ஒரு பெரிய ஒரு ஞானி சொல்ற ஒரு சாதாரண மனுஷன் சொன்னா கூட நம்ம அதை யாரோ சொல்றோம் போட அப்படி விட்டுறலாம். ஒரு வார்த்தையுடைய மதிப்பு யார் சொல்லுகிறார்களோ அவர்களை வச்சுதான் அந்த மதிப்பு, அந்த வார்த்தைக்கு மதிப்பு இருக்கு. ஒரு வார்த்தைய ஒரு சாதாரண நபர்களை சொல்லலாம், ஒரு வார்த்தைய பெரிய ஒரு நபரை சொல்லலாம். ஏன்னா பிரச்சனை கூட ஒரு வசனம் வாசிக்கிறோம், ஒரு வசந்த வாசிக்கிறோம். ஒரு பெரிய பட்டணம், நிறைய பலவான்கள் இருக்கிறாங்க. அந்த பட்டணத்துல ஒரு ஏழையும் இருக்கிறான். ஆனா அந்த பெரிய பெரிய பலவான்கள் அந்த பட்டணத்துக்கு ஒரு விரோதமா முற்றுகைக்கு, அந்த பட்டம் விரோதமா யுத்தம் நடக்க ஒரு கூட்டம் வருது. அது வரும்போது அந்த கூட்டத்தை விடுவிக்க அந்த பெரிய பெரிய பலவான்களால் என்ன செய்யல, அவனால முடியல. பெரிய பெரிய பலவான்களால முடியல. ஆனா யாரால முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பட்டணத்துல ஒரு ஏழை இருக்கிறான். அந்த பட்டணத்துல ஒரு ஏழை இருக்கிறான். அந்த ஏழையினுடைய ஞானம் என்ன செய்யுதுன்னா, அந்த காரியத்தை என்ன செய்யுது, அதை விடுவிக்கும். அதை என்ன செய்யுது, விடுவிக்கும். அது விடுவிக்கப்படும் போது அந்த ஏழையினுடைய ஞானம் என்ன செய்யப்படுதுன்னா, அசட்டை பண்ணப்படுகிறது என்று சொல்லி அந்த வேதத்துல வாசிக்கும். அசட்டை பண்ணப்படுது, அவன் வாக்கு என்ன செய்யறதில்ல, அவன் யாருமே கண்டுக்கிறதில்லை. அது முடிக்கிற வசனம் கூட 9:14-15 ரெண்டு வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, பிரசங்கி 9:14-15 ரெண்டு வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒரு சின்ன பட்டணம் இருந்தது. அதுல இருந்த குடிகள் கொஞ்சம் மனிதர், அதற்கு விரோதமா ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைஞ்சிக்கிண்டு அதற்கு எதிராக யுத்தம் குடிக்கிற பயங்கர முயற்சி பண்றான். அந்த சின்ன பட்டணத்துல ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருக்கிறான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை பிடிப்பித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனுடைய, அந்த ஏழை மனிதனை ஒருவர் எனக்கு ஒரு வார்த்தை அப்படின்னா, அந்த வார்த்தையை சொல்றது யாரு, அதுதான் அந்த சொல்றவரை வச்சுதான் அந்த வார்த்தைக்கு மதிப்பு. அந்த வார்த்தை பெரிய நல்ல வார்த்தை இருந்தாலும் அந்த வார்த்தையை யார் சொல்றாங்களோ அவர்களை வச்சுதான் மதிப்பு. அப்படின்னா நமக்கு இந்த வார்த்தையை சொல்றார் ஞானி, சொல்றார் என்ன சொல்றாரு, வேதத்தை கேளாதவனுடைய ஜபம் அருவறுப்பானது, அதை கட்ட கேட்க மாட்டான், அதை புறக்கணித்து போட்டுருவா அப்படின்னு ஒரு சாதாரணமான ஒரு சாமானியமான ஒரு மனிதன் சொல்லல. அந்த வார்த்தையை யார் சொல்றானா, அந்த பட்டணத்திலேயே பெரிய, அந்த பெரிய தேசத்திலே ரொம்ப ஞானத்துல சிறந்த ஆள், அவரை போல ஞானத்துல பேர் பெற்றவர் அவருக்கு முன்னடியும் இல்லை, அவருக்கு பின்னடியும் இல்லை, அவ்வளோ பெரிய ஞானவான் சொல்றாரு. ரெண்டாவது ஒரு பெரிய ராஜா சொல்றாரு. பல காரியங்களை தாண்டி அனுபவப்பட்டு பல பாடுகளை பட்ட ஒரு பெரிய அனுபவசாலி சொல்றார். என்ன சொல்றார், வசனத்தை கேளு, ஜெபமன்றத்துக்கு முன்னாடி வேதத்தை கேளுங்க. வேதத்தை கேளுங்கன்னா சாதன கேளுங்க மட்டும் சொல்லணும், அதை கேட்க அது மாதிரி என்ன செய்ய நடங்க. வேத வசதி நிறைய கேட்கணும். நீங்க கேட்கிற அளவுக்கு நீங்க என்ன கிடையாதுன்னா நடக்கிறது. நீங்க கேட்கிற அளவுக்கு நீ நடக்காம வேத வசனத்தை நீ காதல மட்டும் கேட்டுட்டு அந்த வேத வசனத்தை நீ கை கொண்டு நடக்கலன்னா, நீ எவ்வளவு பெரிய ஜபத்தை ஏறெடுத்தாலும் உன் ஜபத்தை கத்த என்ன செய்ய மாட்டார்னா கேட்க மாட்டான். அதை ஞானி சொல்றான், நான் பெரிய ஞானின்றதுனால ஆண்டவர் கேட்க மாட்டான், நான் ராஜான்றதுனால கேட்க மாட்டான், நான் பெரிய பணக்காரன்றதுனால கேட்க மாட்டான்,
அவனை போல சௌந்தர்யமா உடுக்கணும் யாருமே இல்லை அப்படி நான் உடுத்ததுனால கேட்க மாட்டான் என்று சொல்லி அவன் சொல்றான். எதற்கும் ஆண்டவர் கேட்கணும் அப்படின்னா நான் யாரா இருக்கணும், வேத வசனத்தை நல்ல காது கொடுத்து கேட்கணும், கேட்க வேத வசனத்தை அப்படியே கை கொண்டு நடக்கணும், வேத வசனத்தை நல்லா கேட்கணும், வசனங்களை கேட்கணும், உபதேசங்களை கேட்கணும், சத்தியத்தை இன்னைக்கு கேட்கணும். இன்னைக்கு என்ன காலம் ஆய்வுக்கு கட்டு கதைகளுக்கு தெளிக்கணுங்கிற காலம், நல்லா ஜோக்கா பேசணும், தமாசா பேசணும், கிண்டல் அடிச்சு பேசணும், டபுள் மீனிங்ல பேசணும், உள்ள ஒரு அர்த்தத்துல பேசணும், அப்படி பலவித சினிமா கதைகளை பேசணும், சினிமா ஆக்டர்களை பேசணும். இப்படிதான் இன்னைக்கு சபைகள் நடக்கிறதே தவிர ஒரு சரியான சத்தியம், பரிசுத்தம் அடையக்கூடிய சத்தியம், உண்மை அடையக்கூடிய சத்தியம், வருகையில போகக்கூடிய சத்தியம், என்னை ஊன்ற கட்டுகிற சத்தியம், என்னை சரிபடுத்துகிற சத்தியம், என்னை உருவாக்குகிற சத்தியத்தை இன்னைக்கு கேட்கறதுக்கு ஏராளமானவர்களுக்கு இன்னைக்கு விருப்பங்கள் இல்லை. சத்தியத்துல வளர்ந்த சபைகள் கூட என்ன போயிட்டு இருக்குன்னா அப்படி தமாசா பேசணும், ஜோக்கா பேசணும், சுத்தி பேசக்கூடாது, கட்டிச்சு பேசக்கூடாது, தவற சுத்தி கட்டி பேசக்கூடாது, அப்படி கமாண்டா பேசணும், ஜாக்கா ஜாலியா பேசணும், ஜோக் எடுத்து பேசணும், பெண்கள் எடுத்து பேசணும், டபுள் மீனிங்ல பேசணும். இப்படிதான் இன்னைக்கு சபைகள் விரும்பி கொண்டிருக்கே தவிர இன்னைக்கு சத்தியத்தை கேட்கிற சபைகள் குறைந்து கொண்டே வருகிறத நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு சத்தியத்தை சபை கேட்கறதுல விருப்பங்கள் இல்லை, ஆழமான சத்தியங்கள், சரியான சத்தியங்கள், உபதேசங்கள், பரிசுத்தம் அடையணும், வருகைகள் போகணும், தங்கத்தை வருகைக்கு ஆயத்தப்படணும், மல்லோகத்துக்கு போகணும் அப்படின்ற நோக்கத்தோடு இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்கிற ஜனங்கள் குறைந்து கொண்டே வருகிறத நம்ம பார்க்க முடியுது. அது நம்முடைய சபை விதிகளுக்கு இல்லைன்றத நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு நிறைய கேட்கறவங்களுக்கு நிறைய கேட்கற நிறைய நோட்ஸ் எழுதுறாங்க, ஆனா கேட்கறத எத்தனை பேர் நடக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும், ரொம்ப வேதனையா இருக்கும். இவ்வளவு பத்திரங்களை போதித்து, இவ்வளவு காரியங்களை சொல்லிக் கொடுத்து, இவ்வளவு வசனங்களை சொல்லிக் கொடுத்து, ஆனாலும் இப்படி நடக்கிறார்களே பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும், ரொம்ப வேதனையா இருக்கும். அப்படி வேதனைப்படுத்துகிறவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் ஒரு நாள் தேவன் கேட்கலாம். நீ எவ்வளவு அங்கலாய்ப்பு இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு போராடினாலும் சரி, நீ எவ்வளவு நெருக்கத்தினாலும் சரி, எவ்வளவு கஷ்டத்தினாலும் சரி, வேத வசனத்தின்படி வாழாத ஒரு மனிதன் நீ எவ்வளவு தோமனாலும், நீ எவ்வளவு உபவாசம் பண்ணாலும், நீ எவ்வளவு பிரயாசம் எடுத்து செபித்தாலும் கர்த்தர் ஜெபத்தை ஒரு நாளும் கேட்க மாட்டார் என்பதை இந்த கால நேரத்தில் நீ விளங்கிக் கொள்ள விளங்கிக்கலாம். அப்போ எல்லாருமே ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல, ஞானி சொல்றான், வேத வசனத்தை கேட்டு அதன்படி நடக்காத ஒரு மனிதன் செபிப்பாங்கன்னா அவன் ஜெபம் ஆண்டவர் என்னவா இருக்கும், அருவருப்பா முடியும். அப்ப செபிக்க நாம யாரா இருக்கணும், ஒரு சரியான ஒரு நபராக நாம் இருக்கணும். அப்போ ஒரு சரியான நபர் நாம் இருந்துட்டோம்னா நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதற்கு வாய்ப்பு. அப்ப சரியில்லாத தப்பு பண்றதில்ல, அச்சம் பண்றதில்ல, வேத வசனத்தின்படி வாடல அப்படின்னாலே நம்ம ஜெபத்தாண்டவர் கேட்கணும் என்பதை நம்ம விளங்கணும். அப்ப நாம என்ன இருக்கணும், நம்ம சரியாக நம்ம இருக்கணும், சரியா நம்ம ஜெபத்தை நாம ஏறெடுக்கணும். இரண்டாவது, நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களும் என்னவா இருக்கணும், சரியா. முதல்ல நாம் ஜெபிக்கிற நாம் என்னவா இருக்கணும், சரியாக. ரெண்டாவது நம்ம சொல்றதுன்னா, நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்கள் சரியா இருந்தாதான் அந்த ஜெபம் என்ன செய்யப்படும், கேட்கப்படும். சங்கீதங்களின் புஸ்தகம் 35 சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 35 சங்கீதம் 13 வசனத்தை நாம் வாசித்தோமானால், சங்கீதங்களின் புஸ்தகம் 35 சங்கீதம் 13 வசனத்தை வாசிக்கணும்னா, வியாதியாய் இருந்த போது என் உடுப்பா இருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை வருத்தி கொண்டு என் ஆத்துமாவை உபதிரவப்படுத்தினேன், என் ஜெபமோ என் மடியிலே வந்தது. இங்க ஒரு ஜெபத்தை பாக்குறோம், இங்க சொல்றாரு மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம், நீதிமன்ற வாசித்தது தனக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம், நாம் ஜெபிக்கணும், எனக்கு ஜெபத்தை எடுக்கிறேன். அவர் ஜெபிக்கிற நபர்னா நான் எப்படி இருக்கணும், வேத வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற ஆளா இருக்கணும். வேத வசனத்துக்கு செவி கொடுக்காம, உபதேசத்துக்கு செவி கொடுக்காம, சத்தியத்துக்கு செவி கொடுக்காம நீ எத்தனை நாள் உட்கார்ந்து ஜோமனாலும் நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டோம். நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நான் ஜெபிக்கிற நாள் இருக்கணும், சரியா இருக்கணும். ரெண்டாவது என்னன்னா, யாருக்காக ஜெபிக்கிறனோ, இப்ப இங்க அவர் ஜெபிக்கிறது, இங்க தாவீது ஜெபிக்கிறது தனக்காக ஜெபிக்கல, சோ மற்றவர்களுக்காக ஜெபிக்கல.
அவர்களுடைய அவர்கள் அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே அது நமக்கு விளக்குது. எப்படி ஆரம்பிக்குது? அவர்கள் வியாஜ இருந்த போது நான் உபவாசம் பண்ணி ஜோமன்னேன், நான் ரெட்டில உட்கார்ந்து ஜோமன்னேன், என் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தி ஜோமன்னேன், பதிச்சு ஜோமன்னேன், என் பிடத்தெல்லாம் ஒதுக்கி நான் ஜோமன்றேன். அப்ப நீங்க இதை பார்க்க நம்ம படையில எவ்வளவோ நம்ம எவ்வளவு பாரப்பட்டு ஜெபிக்கிறோம், ஆனா உங்க வாக்கில அப்புறம் ஆஸ்வதிக்கிறதே இல்லை, ரொம்ப வருத்தமா இருக்கும். நம்ம இந்த குடும்பத்தை இவ்வளவு ஜோம் பண்றோம், இந்த பிள்ளைகளை இவ்வளவு ஜோம் பண்றோம், ஆனா கட்ட இந்த குடும்பத்தை ஆஸ்வதிக்கலே அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் இந்த குடும்பத்தை ஆஸ்வதிக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அந்த குடும்பத்துல உள்ளவர்கள் சரியில்லை. நான் சரியில்லாம போறதுனாலயும் என் ஜபத்தாங்க கேட்க மாட்டான். ரெண்டாவது யாருக்கு ஜோம் பண்றேன், அந்த ஜோம் பண்ற மற்றவர்கள் அவன் ஜோம் பண்றேன், வியாஜா இருந்த நான் ஜோம் பண்றேன், ரொம்ப உபத்திரவர்கள் ஜோம் பண்றேன், உபவாசம் எடுத்து ஜோம் பண்றேன், கட்டினமா ஜோம் பண்றேன். இது நம்ம எவ்வளவோ கடினமா பிரயாசம் பண்றோம், கட்டினமா நம்ம சபைக்கு உழைக்கிறோம், எவ்வளவோ நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம், எத்தனையோ நம்ம உபவாசம் சத்தறோம் கதறோம், உயிரத்துக்கு நம்ம ஜெபிக்கிறோம். ஆனாலும் நம்ம குடும்பத்துல என்ன பார்க்க முடியலன்னா, இல்ல குடும்பத்தை பார்க்கும்போது இந்த வறட்சி மாறுறதில்ல, கடைவீனம் மாறுறதில்ல, கடன் மாறல, வியாதி மாறல, பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும். அந்த கேப் அந்தவரை என்ன அந்தவரு இவ்வளவோ நாங்க ஜோம் பண்றோம், இவ்வளவோ நாங்க போராடுறோம், இந்த குடும்பத்தினுடைய நிலைகள் மாறலையே அப்படின்னு அவர்களும் சரியா இருக்கும். நம்ம குடும்பம் ஜெபிக்கிறோம்னா அந்த குடும்பத்தை உள்ளவங்க சரியா இருக்கும், ஃப்ரெண்ட் அங்க இருக்கிறாங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ல உள்ளவங்க சரியா இருக்கும். அதை யாக்கோ சொல்லும்போது கூட கேட்ட சொல்லுவாங்க, அதை எப்படி சரிப்படுத்துறது அப்படின்னு சொல்லும்போது யாக்கோ அந்த நீங்க பாத்தீங்கன்னா யாக்கோ சொல்லுவாரு என்ன, யாக்கோ சொல்லும் போது யாக்கோ ஐந்தாம் அதிகாரத்துல அவர் சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னா, பதினஞ்சாவது வசந்த பதினாலு பதினஞ்சு ரெண்டு வசந்த பதினஞ்சு பதினாறு ரெண்டு வசந்த பாத்தீங்கன்னா, அப்பொழுது பாவம் செய்தவன் அவன் பாவம் செய்தவனானால் அவனுக்கு மன்னிக்கப்படும். சொத்தம் அடையும்படி சொத்தமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒரு குற்றம் செஞ்சதுல பதினாறு சொல்றாரு, ஒருவர் குற்றத்தை ஒருவர் அறிக்கை அப்படின்னா எதனால அந்த பிரச்சனை வந்துச்சு சொன்னா, மேல பதினஞ்சு சொல்றாரு அவன் பாவம் செய்தவனானால் அவனுக்கு மன்னிக்கப்படும், அவன் குற்றம் செய்தவனானால் அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்படின்னா எதனால அவனுக்கு வியாதி வந்துச்சு, எதனால அவனுக்கு பிரச்சனை வந்துச்சு, எதனால அவனுக்கு போராட்டம் வந்துச்சு, எதனால அவனுக்கு நெருக்கடி வந்துச்சுன்னா, ஒன்னு பாவம் இல்லைன்னா ஒன்னு பாவம் மற்றொன்னு குற்றம். இது ரெண்டு ஒரு கட்டுரை பிள்ளைங்க வாழ்க்கையில வரும்னா இது அடுத்தது வரையில வரணும்னாக்கா வியாதி கட்டாயமா வரும், விளைவீனம் கட்டாயமா வரும், போராட்டம் கட்டாயமா வரும். இன்னைக்கு வியாதி வந்த உடனே வியாதி மாற்ற வேண்டவரே, வியாதி மாற்றதில்ல, குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை பண்ணும். அப்ப ஏன் மூப்பனை வரவழைக்கணும், மூப்பன் என்ன செய்யணும், எனக்கு கொடுக்கிற தவறை சுட்டி காட்டணும், இந்த தப்பு வந்து இது தப்பு இத சரி பண்ணு இந்த கட்ட சொல்றார் அப்படின்னு அந்த தவறை சுட்டி காட்டும் போது அந்த தவறை நான் சரி பண்ணாதான் உன் வாழ்க்கையில என்ன நடக்கணும், அடுத்த விதமான கிளியை நடக்கும், ஆண்டவர் கிளியை செய்ய முடியும். அப்ப நான் அவன் பாவத்தை சுட்டி காட்டல, அவன் தவறை சுட்டி காட்டாத, நான் எவ்வளவுதான உபவாசம் நீ ஜெபம் பண்ணாலும் அங்க என்ன நடக்காதன்னா கிளியைகள் நடக்கும், ஜெபிச்ச திருப்தி இருக்கும், ஜெபம் பண்ண அனுபவம் இருக்கும், அந்த ஜெபத்துல என்ன இருக்காதுன்னா கிரியை என்ன இருக்கா. அப்ப ஜெபத்துல கிரியை வரணும்னாக்க அவன் குற்றம் செஞ்சதுனால்தான் அவனுக்கு பாவம் வந்துச்சு, அவன் பாவம் செஞ்சதுனால்தான் வியாதி வந்துச்சு, இந்த குற்றம் செஞ்சதுனால வியாதி வந்துச்சு என்று சொல்லி யாக்கோபு சொல்றான்.
ஒரு வியாதி சாதாரணமா வரல, ஒரு சாதாரண நினைக்கிறவனுக்கு அது அது வரல. அதனால வந்துட்டு அவன் பாவம் செஞ்சிருக்கிறான், நினைக்கிறான் குற்றம் செஞ்சிருக்கிறான். அவன் பாவத்தினாலையும் அவன் குற்றத்தினாலையும் அவனுக்கு என்ன வந்திருக்குன்னா வியாதி வந்திருக்குது. அந்த வியாதி அவனை வச்சு நீங்களோட பண்ணாக்க ஜபம் பண்ணாத, ஜபம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணு, அவன் பாவத்தை அவனுக்கு சுத்திக்காட்டு, அவன் குற்றத்தை என்ன செய்யும் அவன் அதிர்ச்சி பண்ண செய்யும். அப்ப நம்ம பாவத்தை நம்ம சுட்டிக்காட்ட அந்த பாவத்தையும் இந்த குற்றத்தையும் இன்னைக்கு நம்ம அறிக்க பண்ண அறிக்க பண்ணி நம்ம விட்டுட்டோம்னா நமக்காக ஒருத்தர் ஜோமனாம்னா அந்த ஜெபத்தாண்டவர் கேட்கும். அப்ப நான் என்ன அந்த அன்னைக்கு என்ன நினைக்கிறோம், அற்புதம் நடக்கும்னு நினைக்கிறோமே தவிர தப்ப விடுறதுக்கு மனசு இல்லை, பாவத்தை விடுறதுக்கு மனசு இல்லை, அக்கிரமத்தை விடுறதுக்கு மனசு இல்லை. ஆனா அற்புதம் நடக்கணும், ஒரு நாளும் நடக்காது, ஒரு நாளும் தேவ சமூகத்துல ஒரு நாளும் நடக்கவே நடக்காது. எவ்வளவு பெரிய வந்தாலும் சரி, சபையில் மூப்பனால பாசத்தை சொல்றான், பாசத ஜோமன் எவ்வளவு பெரிய பாசத்து ஜோமனாலும் சரி, எவ்வளவு பெரிய பாச ஜோமனாலும் சரி, இந்த மார்க் ஒன்பது மரியாதை பார்க்கும் இல்லையா, ஒரு வாய் மொழி அப்பா வந்து ஒன்பது பாச ஜோமிட்டாங்க. ஆனா என்ன நடக்கல, ஒரு சாதாரண ஒரு பேய் வெளியில போகும், ஒன்பது பாச ஜோமன், ஒன்பது பாசம் இல்ல ஒன்பதாயிரம் பாசத்து ஜோமனாலும் போகாது. எப்ப போயிட்டது, அவன் தப்பா அவன் உணரணும், அவன் அறிக்கப்படணும், அண்டவரே எனக்குள்ள அவிசுவாசம் இருக்கிறது உண்மைதான், என் அவிசுவாசத்தை நிக்கங்கப்பான்னு அவன் சொல்லணும். அப்ப அவங்க குற்றத்தை அவங்க அறிக்கை பண்ணாம ஒரு நாள் என்ன செய்யாது, மார்க் ஒன்பதாம் நல்ல வசனம், மார்க் ஒன்பதாம் அதிகாரம் எத்தனாம் வசனம், 32வது வசனம். அவன் சொல்ற அவன் 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 சொல்றத கூட பாரு, அவன் சொல்றத கூட பாரு, அந்த பையனுடைய அப்பன் சொல்றத பாரு. அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், ஆண்டவர்கள் இயேசுவை கண்ட உடனே அந்த ஆவி ரொம்ப அலக்கடித்து அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவருடைய தகப்பனை நோக்கி இவனுக்கு உண்டாகி, அவன் சொல்ற அவன் சொல்ற அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, அவன் உங்களுடைய கீழ்த்தொடர்களை கொண்டு வந்த அவ ஜனங்கள் எல்லாரும் அவனுடைய வந்த போது அவன் வந்தன செய்தார்கள். அவர் வேத பாரகளை நோக்கி நீங்கள் இவர்களோடு எந்த காரியத்தை கொண்டு தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி போதகரே, உமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்துல கொண்டு வந்தேன், அது அவனை எங்கே பிடிக்கிறோ அங்கே அவனை அலக்கழித்து அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான், அதை துரத்தும்படி உம்முடைய சீசரிடத்திலே கேட்டேன், அவர்களால் அது கூடாமல் போயிடுச்சு. ஒன்பது பிரசித்தி பெற்ற பாத்து ஜோமன்றாங்க, உலகம் ரெண்டாவது ஜோமன்ல உலகம் பிரசித்தி பெற்ற ஒன்பது பாத்து ஜோமன்றாங்க. அதுல தமிழ்நாட்டுக்கு வந்த சோமையாவும் ஜோமன்றான், தமிழ்நாட்டுல தனியாளி மேல கேரளாவோட தனியாளி மேலப்பட்டு அப்படியே நிற்கும். நான் சொல்ற கையை வச்சுட்டு நாய் கவி போன கூட அந்த கையை ஒட்ட வச்சா அவ்வளவு அற்புதம் செய்ய முடியாவரால, அவ்வளவு பெரிய அற்புதம் செய்தவரு சாதாரண ஒரு பேய ஓட்ட முடியல. ஏன் ஓட்ட முடியலன்னா அவர்கிட்ட வந்தமை இல்லாம இல்ல, அந்த அப்பகம் தக்கிற ஒரு சின்ன தவறு. அவ ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், அற்புதம் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்யணும்னா நம்ம தவறுகளை நம்ம அறிக்கை பண்ணாத, நம்ம தவறுகளை நம்ம விடாம, அப்படிப்பட்ட விடாதவர்களுக்கு எவ்வளவு ஜோமனாலும் அந்த ஜெபத்தை கேட்கணும். அதை சொல்ல அப்ப ஒருவர் குற்றத்தை ஒருவர் அறிக்கை பண்ணுங்கன்றார், பாவத்தை விடதைன்றார், அப்பதான் நீ அவனுக்கு ஜோமனா அவன் ஜபத்தை கேட்கணும். அப்ப தாவீது உபத்தவரை ஜோமன்றா, வியாதியா இருக்கிறாங்க, ஐயோ ஆண்டவரே பாவாண்டவர் ஜோமன்றாண்டவர் ஜோமன்றாண்டவரே, அவர் சொல்ல புரியும் ஜபத்தை கிளம்பு வெளியே கிளம்பு பாருங்க, மனிதப்பட்ட நடத்தும் ஜபத்தை வெளியில கிளம்பு, எவ்வளவு ஜோமன்னாலும் அவனை நான் கேட்க மாட்டேன், அவனுக்காக நீ எவ்வளவு நீ போராடினாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன், அவர்களுக்குள்ள பாவம் இருக்குது, அவர்களுள்ள குற்றம். அப்ப குற்றம் உள்ளவர்கள், குற்றம் உள்ளவன் ஜெபித்தாலும் கேட்க மாட்டாரு, குற்றம் உள்ளவர்களுக்கு ஜெபித்தாலும் கேட்க மாட்டாரு, குற்றம் உள்ளவன் ஜெபித்தாலும் கேட்க மாட்டாரு, குற்றம் உள்ளவர்களுக்கு ஜெபித்தாலும் கேட்க மாட்டாரு. அப்ப குற்றம் உள்ளவர்கள், அவன் தப்பு உள்ளவங்க, பாவம் உள்ளவர்களுக்கு எவ்வளவு ஜோமனாலும் ஜெபத்தாளர் கேட்கவே மாட்டார். பிரச்சனை நீங்கவே நீங்காது, போராட்டம் நீங்கவே நீங்காது, தரித்திரம் நீங்கவே நீங்காது,
கடன் நீங்கவே நீங்காது. எல்லாம் மாறணும்னு சொன்னா ஒண்ணு பண்ண உட்கார்ந்து அறிக்கை. அவங்க வந்து ஜோமனட்டோ இவங்க வந்து எல்லாம் ஜோமன்ல 9 பாசம் ஜோமனிட்டாங்க ஒரு பேய் ஓட்டல. அதே சோமைய கேரளா கொண்டு தண்ணியை போய் மேல போட்டாங்க, தண்ணியை போய் மேலே போயிட்டான். சரித்திரம் சொல்லுது, அனுபவம் சொல்றாங்க, பார்த்தவ எழுதி வச்சிருக்காங்க. தண்ணியை தூக்கி தண்ணிய தண்ணியத்துக்கு மேல போட்ட தண்ணி அப்படியே நிற்குது. தண்ணி அள்ளிப்பிக்கு மேல தண்ணி அடிச்சு நிறுத்த முடியும், ஆனா ஒரு பேய ஓட்டல. ஏன் ஓட்டலன்னா அவர்கிட்ட வல்லமை இல்லாம இல்ல, அவர்கிட்ட அட்ரஸ் செய்யக்கூடிய வல்லமை இல்லாம இல்ல, விசுவாசம் இல்லாம இல்ல, என்ன இல்ல பிரச்சனை அங்க இருக்கு. அவன் குற்றத்தை அறிக்கை பண்ணாமல் சொல்ற, ஆமா ஆண்டவரே எனக்குள்ள அவிசுவாசம் இருக்குது, நான் அவிசுவாசம் நிக்கிறப்பான்னு அப்படி அவன் குற்றத்தை ஒத்துக்கிட்டு அந்த குற்றத்தை அறிக்கை பண்ண பிறகுதான் அந்த அசுத்தத்தை ஆண்டவரே பண்ணுறான். அப்ப யாருக்காக நம்ம ஜோபம் பண்ணக்கூடாது? யார் ஜோபம் பண்ண கேட்க மாட்டா? யாருக்குள்ள குற்றம் இருக்குதோ, தெரியாம செய்ய தப்பு வேற, அது தவறு. தெரியாம செய்வது பிழை தவறு, அது வேற. இது வந்து குற்றம் தெரிஞ்சே செய்யறது, தெரிஞ்சே செய்யறது. தெரியாம செய்யறத கத்தர் கண்டுக்க மாட்டான், ஆனா தெரிஞ்சே சொன்ன தெரியாம செஞ்சாலே அவன் என்ன செய்யணும்? பலியெல்லாம் கொண்டு போய் செலுத்தணும். அவ்வளவு செலுத்தினாமா தெரியாம செலுத்தாத்தையும் கேட்ட மன்னிக்கிறார். தெரிஞ்சே ஒரு தப்பு பண்ணவன்னா கத்தர் ஒரு நாள் உனக்கு எத்தனாயிரம் பேர் சோமனாலும் சரி, எத்தனை லட்சம் பேர் சோமனாலும் சரி, உலகம் பிரசித்தி பெற்ற 9 பேர் சோமனிக்காங்க. 9 பாசம் உலகம் பிரசித்தி பெற்ற பாசம், 9 பாசம் உலகம் பிரசித்தி பெற்ற பாசம், 9 பேர் சோமனிக்காங்க. ஆனா கத்தர் என்ன செய்யல, கேட்கவே இல்லை. கத்தர் கேட்கவே இல்லை. நீங்க ஜபத்தாண்டவர் கேட்க விரும்புறியா? நீ யாருக்காக சோமன்றியோ அவங்க ஜபத்த அவங்க ஜபிக்கிற கேட்க விரும்புறியா? ஒண்ணு செய், குற்றம் இருக்கக்கூடாது. தெரிஞ்சு தப்பு பண்ணாது, தெரிஞ்சே தப்பு பண்ணாது. தெரியாம தப்பு பணக்கத்தை மன்னிச்சிருவாரு, தெரியாம தப்பு பணக்கத்தை கண்டுக்க மாட்டார். தெரிஞ்சு பண்றதான் குற்றம், தெரியாத பண்றது தவறு, பிழை. பிழை அது 9 விதங்கள், பிழை தவறு அப்படி. அதுல பார்த்தா நிறைய காரியங்கள் வரும், துணிகர பாவங்கள், குற்றங்கள், பாவம், அக்கிரமம், அணி இதெல்லாம் வரும். முதல்ல பிழையில ஆரம்பிக்கும், அது தவறுல ஆரம்பிக்கும், அந்த குற்றத்துல பாவத்துல போய் அப்படியே முடிச்சோம். அப்ப பிழை அல்ல வாழ்க்கை வர்றது, தெரிஞ்சே குற்றம். அந்த குற்றத்தை செஞ்சுக்க ஒரு நபருக்காக எவ்வளவு ஜோமனாலும் கேட்க மாட்டார். எப்ப கேட்ப தெரியுமா? அவங்க அவன் குற்றத்தை அறிக்கை பண்ணும். அப்ப ஜெபிக்கிற நானும் சரியா இருக்கணும், ரெண்டாவது நான் யாருக்கு ஜோமன்றனோ அவர்களும் சரியா இருக்கணும். அப்ப ரெண்டு பேரும் சரியா இருந்தாதான் அந்த ஜபத்தாண்டு என்ன செய்யறாரு? கேட்பா, நான் ஜெபிச்சா என் ஜபத்தை கேட்கனா சரியா இருக்கும். ஏத வசந்த கேட்டு ஜெபிக்கும். ரெண்டாவது சொல்றாரு, பாபு சொன்ன என் ஜபம் மடியில விழுந்துச்சு, உபவாசமணி ஜோமன. ஏன்பா மடியில விழுந்துச்சுனாக்க, அவர்கள் யாரு? குற்றம் செய்தவர்கள். என்ன குற்றம் அவங்க? யாரு ஜபத்தாண்டவர் கேட்க மாட்டாங்க சொல்லியிருக்கேன். ஆனால் சொல்றோம், அவங்க பாக்குறோம் நன்மை செய்தவர்களுக்கு அவங்க யார் அப்படின்னா 35 பாக்குறோம். நன்மை செய்தவர்களுக்கு அவங்க எப்படிப்பட்டவர் அப்படின்னாக்க, நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். நான் செய்த 12 வசனம் பாருங்க, 35:12, நான் செய்த நன்மைக்கு பதிலாக அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தீமை செய்கிறாங்க. அவ என்ன தீமை தெரியாம செய்யலவன், நன்மையை வாங்கினவன், அந்த நன்மைக்கு நன்மை செய்யல, பதிலாக என்ன செய்யறவன்னா தீமையை செய்கிறான். நம்ம இடத்துல நன்மையை பெற்றுட்டு நமக்கு ஒரு ஆள் தீமை செய்வாங்கன்னா அவங்க தீமை செய்யும் போது நம்ம அவங்க பாதிக்கப்படுவாங்க. அவங்க பாதிக்கப்படும் போது நம்ம எவ்வளவு தண்ணீரோடு ஜோமன்னாலும், அண்டவரே அவன் ஆச்சரியப்பா எவ்வளவு நீ அழுது சொல்லி ஜோமன்னாலும், அந்த ஜெபத்தை ஆண்டவன் என்ன செய்ய மாட்டானோ கேட்கவே மாட்டான். சொல்றாரு, நான் நன்மை செய்தேன், அந்த நன்மைக்கு அவங்க என்ன செய்யல, எனக்கு அவங்க பதிலுக்கு நன்மை செய்யல, அவன் என்ன செஞ்சாங்கன்னா தீமை செய்தார்கள். அப்ப நன்மைக்கு தீமை செய்தவர்கள், அப்ப நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் அவர்களுக்கு அவன் சிக்க போது அவன் என்ன வந்துச்சு? அப்ப நன்மை செஞ்ச ஒரு நபருக்கு நீ தீமை செய்வனா அவனுக்கு என்ன வரும்? வியாதி வரும். நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள் போக பார்க்கிறார்கள். ஏன் வியாதி வந்துச்சு? ஏன் வியாதி வந்துச்சு? ஏன் கடிதம் வந்துச்சு? ஏன் சீராக நோய் வருது? நன்மை செய்தவர்களுக்கு நீ தீமை செய்யறியா,
நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மையை செய்வீங்க. நன்மை செய்யற ஒரு நபருக்கு நீ தீமை செய்வனா கட்டாயமா அதனுடைய பாதிப்பு செலுத்தா. நன்மை செய்கிற ஒரு நபருக்கு நான் தீமை செய்வனா அவனுடைய பாதிப்பு பின்விளைவு பயங்கரமா இருக்கும். அவன் வியாதி அடுத்த வசனமே சொல்லுது, நன்மை செஞ்ச அவனை தீமை செஞ்சாங்க, என் அழிய பாக்குறாங்க, நான் கெட்டு போனும் பாக்குறாங்க, நான் பாதிக்கப்படணும் பாக்குறாங்க, நான் வருத்தப்படணும் பாக்குறாங்க, நான் கஷ்டப்படணும் பாக்குறாங்க, நான் கண்ணீர் வடிக்கணும் பாக்குறாங்க, நான் துக்கப்படணும் பாக்குறாங்க, நான் அழிஞ்சு போயிடணும் பாக்குறாங்க. அப்படி யார் பாக்குறாங்களோ அடுத்த வசனம் சொன்னது அவர்கள் வியாதிப்பட்டார்கள். அவங்க வியாதிப்பட்டாங்க. அவன் வியாதி இவன் உடனே உட்கார் ஜோமன்றான், அந்த உடனே அவன் வியாதியை மாத்துக்கப்பான்னு ஜோமன்றான். இதெல்லாம் நீ செய்யறதுனால அவன் ஜெபத்தை கேட்கவே மாட்டேன். ரெண்டு கண்ணம் அதை புரிஞ்சுக்கணும், செபிக்க எனக்கு செபிட்டா நான் சரியா இருக்கணும். ரெண்டாவது நான் யாருக்காக செபிக்கணும் அவர்களும் சரியா இருக்கணும். அவங்களை சரிப்படுத்திடணும். அவன் சரிதான் இருக்கலாம், சரியில்தான் பிரச்சனை வருது, அவங்களை சரிப்படுத்தணும். அவன் அவன் ஏற்கப்பட்டா ஒருவர் குற்றம் அறிக்கப்பனவை அவன் தப்ப சுட்டி காட்டு, செபிக்கிறதுமே அவன் தப்ப சுட்டி காட்டு, அவனை கரெக்ட் பண்ணு, அவனை சரிப்படுத்தி அதுக்கப்புறம் ஜோ பண்ணு, அவன் ஜெபத்தை கட்ட. அப்ப இந்த ரெண்டு காரியமும் சரியா இருக்குமானால் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பான். இது ரெண்டும் ஒண்ணு, நானும் சரியா இருக்கணும், ரெண்டாவது நான் யாருக்கு ஜெபிக்கணும் அவர்களும் சரியா இருக்கணும். இது ரெண்டும் சரியா இருக்குமானால் அந்த ஜெபத்துக்கு உடனே வரும். ஆதி ஆகமத்தின் புத்தகம் ஜெபிக்கிறவனும் சரியா இருந்து ஜெபிக்கப்படுகிறவர்களும் சரியாக இருக்குமானால் அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் உண்டு. ஆதி ஆகமத்தின் புத்தகம் 25 ஆதி ஆகம 25 20-21 ரெண்டு வசனம் நீங்க படிச்சீங்கன்னா, ஆதி ஆகமம் 25-20-21 ரெண்டு வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, ரெபேக்காவை விவாகம் பண்ணுகிற போது 40 இருந்தான். அப்படின்னா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அதே அதிகாரத்துல 11 வசனத்தை நீங்க பாருங்க, 11 வசனம் 12 வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, 11 வசனமே போதும். ஆபிரகாம் மரித்த பின் அவன் குமாரனாகி ஈசாக்கை ஆசீர்வதித்தார். என்ன சொல்றாரு, யார் மறித்த பிறகு யார ஆசிரவிக்கிறார் அப்படின்னா, தகப்பன் மறித்த பிறகு ஆசிரவிக்கிறார். அடையாளம் என்னன்னா, ஈசாக்கு யாரு, தகப்பனுக்கு அடங்கி நடந்த ஒரு மணி, தகப்பனுக்கு அடங்கி நடக்கிற ஒரு மணி. இப்ப ஈசாக்கு வயசு 75. ஏன்னா ஆபிரகாமுக்கு 100 பொண்ண பிறகு இல்லையா, 100 பொண்ண பிறகு. ஏதாவது வசனம் பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175. அப்ப எப்போ ஆபிரகாம் மரித்தாரோ அதற்கு பிறகுதான் ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார். அப்ப 75 அப்போ கல்யாணம் ஆயிடுச்சு,
கல்யாணம் ஆகி 20 வருஷம் இருக்க பிள்ளை இல்ல. இப்ப பிள்ளைகள் 2 பிள்ளை பிறந்து போச்சு, அந்த பிள்ளைகளுக்கு 15 வயசு. இப்ப ஈசாக்கு வயசு 75 வயசு. 75 வயசான ஒரு மனிதன் தன்னிச்சையான செயல்படுகிற அனுபவம் இந்த ஈசாக்கு வாழ்க்கையிலேயே. கத்தோடைய பிள்ளைகளை நீங்க ஜெபத்தை கேட்க விரும்புறீங்களா? உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்க விரும்புறீங்களா? உன்னத்தை அடங்கி அடங்கி இந்துசல் முடிவெடுக்காது. தனிப்பட்ட விதத்துல சுயத்தை சார்ந்து ஒரு செயல்பட்டுள்ள வராது. சுயமா செயல்படுறது, சுயமா முடிவெடுக்கிறது, சுயமா பேசுறது, சுயமா நடந்து கொள்றது, சுயமா கண்டு ஈசாக்க பண்ற ஆபரகம் மதிக்கிற வரைக்கும் ஆண்டவர் எண்ணத்தையே இல்லைன்னா ஈசாக்கை ஆசிர்வதிக்குது. அப்ப ஈசாக்கு வர்ற ஆசீர்வாதம் எல்லாம் யார் மூலமாக தான் வருதுன்னா தகப்பன் மூலமாக தான் வருது. அவர் 40 வயசுலயே நல்ல தியானம் பண்றாரு, நல்ல ஜோம் பண்றாரு, உண்மையுள்ள மனுஷன், ஒழுக்கமான மனுஷன். இது எல்லாம் இருக்கிறதுனால கர்த்தர் நல்ல ஜெபிக்கிறாருன்றதுனால அவர் ஆசீர்வதிக்கு நல்ல பயங்கரமா ஜோம் பண்றாரு, தியானம் பண்ண போறாரு. என்பவனால தேவன் அவன் ஆசீர்வதி எதை பார்த்து ஆசீர்வதிக்கிறன்னா அவன் அடங்கி இருக்கிற ஒரு மனு. ஏன் ஈசாக்கு ஜெபித்த உடனே கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார் அப்படின்னா அப்பாவுடைய வார்த்தைக்கு அடங்கி நடக்கிற ஒரு மனுஷன். அப்பா அனுமதி இல்லாம அசைய கூட மாட்டான் ஈசாக்கு. அப்பா சொல்லிட்டா கழுத்தை வெட்டுறதுக்கும் தயங்க மாட்டான், உட்காந்து படுத்துமா வெட்டுப்பான். உன்னை வெட்டுறமானா வெட்டுன்றான், உன்னை கட்டுறமானா கட்டுன்றான், உன்னை வாட போனா போயிட்டே இருக்கிறான். அப்பாவுக்கு அடங்கி நடக்கிற ஒரு பிள்ளை. அவன் சின்ன ஜெபம் பண்ணா கூட அவன் ஜெபத்தை கேட்டு சார்ந்தவர் ஆயிட்டனர். இன்னைக்கு அடங்கி நடக்கிற ஒரு பழக்கம், அடங்கி நடக்கிற ஒரு சுபாவம் நமக்கு இருக்கா? அடங்கி நடக்கிறது. இன்னைக்கு யாருக்கு நம்ம அடங்கி நடக்கிறோம்? யாருக்கு நம்ம அடங்குறோம்? நம்ம அடக்கிறது யாரு? நம்மளே இன்னைக்கு ராஜா, நம்மளே இன்னைக்கு நந்தி, நம்மளே போறோம், நம்மளே வரோம், நம்மளே உட்கறோம், எல்லாம் நம்மளே. நமக்கு ஒரு ஆளு ஒரு பெரிய, நமக்கு பேராளம் கிடையாது, நமக்கு சின்னாளம் கிடையாது, நமக்கு பெரியாளம் கிடையாது, எல்லாம் நம்மளே. ஏவோ நானே, பியனானே, தீயனானே, தீயனானே, சத்து நானே, எல்லாம் நானே, ஆளினால் நானே. ஒரு நாள் ஒரு ஜெபத்தாண்டவர் கேட்க வாய்ப்பு இல்லை. ஒரு நாள் ஒரு ஜெபத்தாண்டவர் கேட்க வாய்ப்பு நம்ம புரிஞ்சுக்கோங்க. அந்த ஜெபத்தன் காண்டவர் கேட்கணும்னா ஒன்னு செய்ய அடங்கி நடங்க, அடங்கி நடங்க. யார் அடங்கி நடக்கிறார்? தகப்பனுக்கு அவன் அடங்கி நடந்தான், தகப்பனுக்கு அவன் அடங்கி நடந்தான். இன்னைக்கு கொஞ்சம் வாலிபத்து வர வரைக்கும் இன்னைக்கு பிள்ளைகள் அப்பா அம்மா கடங்குறாங்க. கொஞ்சம் பெரியல் ஆயிட்ட உடனே இன்னைக்கு அவங்க அடக்கிறாங்கிற தவிர அவங்க அடங்கி போறதையும் பார்க்க முடியும். அது சபையிலையும் பார்க்க முடியல, அது சமுதாயத்திலையும் பார்க்க முடியல. ஒரு 10 வயசு வரைக்கும் அப்படி சத்து தர மாதிரி போதும். 15 வயசு அப்படின்னுட்டா இன்னைக்கு அது இவங்க அடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகள் அடங்கி நடக்கிற காலம் போய் இன்னைக்கு பிள்ளைகள் அப்பா அம்மாவா அடக்கி நடக்கிற காலத்துக்குள்ளாக வந்துடுச்சு. நீ அடங்கி நடக்கிற ஆறா இல்லாம நீ அடக்கி நடக்கிற ஆறா இருப்பன்னா ஜெபத்தை கேட்கட்டு. இந்த கண்ண கடன் சொல்ற, நீ அடங்கி நடக்காத ஒரு நபரா இருந்து அடக்கி நடக்கிற ஒரு நபரா இருப்பன்னா உன் ஜெபத்தை கேட்கறது. உன் ஜெபத்தை நீ கேட்கணும்னா அடக்கி நடக்காத அடங்கி நடி, அடக்கி நடக்காத அடங்கி நடி. அடங்கி நடந்துச்சுன்னா நீ சின்ன ஜெபம் பண்ணா கூட உன் ஜெபத்தாண்டவர் கேட்கும். ஈச பயப்படுது. மனதையா இருந்து தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணா அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டான். அவன் சொன்ன உடனே உடனே பதில், உடனே பதில். நீ ஜெபிக்க ஜெபத்து உடனே பதில் வேணுமா? அடக்கி நடக்காத அடங்கி நடக்க, அடக்கி நடக்காத அடங்கி நடக்க. அடங்கி நடக்காம நீ அடக்கி நடக்கவனா ஜெபத்தாண்டவர் நிச்சயமா கேட்க மாட்டார் என்று ஈசாக்கு திறந்து எடுத்த. அப்ப ஏன் ஈசாக்கு ஜெபத்தை உடனே கத்தர் கேட்டானா? ஈசாக்கு யாரு? அடக்கி நடக்கிறவர் இல்ல, அடங்கி நடக்க. ரெபேக்காள் யாரு? அவளும் அதே, அவளும் அதே. 20 வருஷம் குழந்தை இல்லைன்னு உடனே ஒன்னும் வீட்டு விண்ணிக்கல.
வீட்டுக்கார தனக்கு கிரிய நடைபெறுகிற வரைக்கும் ஜெபிக்கிற வரைக்கும் அவ மூச்சு கூட காட்டு, அவ சத்தம் கூட காட்டு. சின்ன அந்த ஜோமனுக்கு அவங்க ஒரு நாள் கேட்கவே இல்லை. அந்த 21 பாருங்க, அந்த 21 மனைவிக்காக. அப்போ யார் யாருக்கு கேட்கறது? ஜோமனை யாருக்கு கேட்கறா? அவங்க கேட்கவே இல்லை. அந்த அளவுக்கு வீட்டார் இடத்த கணவன் இடத்துல அடங்கி நடக்கிற ஒரு பெண். இன்னைக்கு ஆணோ பெண்ணோ இன்னைக்கு என்ன சுபாவளி நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அடங்கி நடக்கிற ஒரு சுபாவளிக்கு கட்டணம் எதிர்ப்பார். அடக்கி நடக்கிறவர்களா அடங்கி நடக்கிறவர்கள், இந்த ரெண்டு கண்டுபிடிச்சிட்டேன்னா இன்னைக்கு ஜபத்தாமல் கேட்கணும். 20 குழந்தை இல்லை, நல்ல பிள்ளை, அருமையான பிள்ளை, நல்ல குணம் படைத்தவ, நல்ல சிறந்த குணம் உள்ளவ, அப்படிப்பட்டவள் 20 பிள்ளை இல்ல, அமைதியா இருக்க, அடங்கி இருக்கலாம். சாரலை பார்த்தேன் கொஞ்ச நாள், அவளை கல்யாணம் பண்ணி இவளை கல்யாணம், இவங்க மருமகளை பார்த்தீங்கன்னாக்கும் தெரியல, ராகி அவளை கல்யாணம் பண்ணி இவளை கல்யாணம், இதை பண்ண அதை பண்ண ஊசி எடுக்கிறாங்களே தவிர அமைதியா யாருமே. ஆனா மாமியாருக்கு பின்னாடியும் மருமகளுக்கு முன்னாடியும் 10 ஆச்சு, உடனே சாரா சொல்றான் ஆகார கல்யாணம் அவளுக்கு சொல்ல. மருமகளை பாக்குறோம், ராஜரை பாக்குறோம், அவளுக்கு பிள்ளை பிறக்கு, எனக்கு பிள்ளை பிறக்கல, உடனே எனக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணு, வீழ்ச்சலை கல்யாணம் பண்ணு, சீப்பால கல்யாணம் பண்ணு. மருமகளுக்கு முன்னாடியும் மாமியாருக்கு பின்னாடியும் ரவேக்கர் வச்சு இருக்கிறா 20 மூச்சு கூட விடல, அடங்கி இருக்கு, அடங்கி இருக்கு. இன்னைக்கு ஜெபிக்கிறவங்க யாரா இருக்கணும்? அடங்கி இருக்கணும். யாருக்காக ஜெபிக்கணும்? அவர்களும் அடங்கி இருக்கணும். இன்னைக்கு அடங்கி இருக்கிற நபர் ஜோமனா, நீ சின்ன ஜெபம் பண்ண கூட ஜெபத்தாம, நீ அடங்காத ஒரு ஆளா இருந்து சபைக்கு அடங்கல, குடும்பத்துக்கு அடங்கல, சமுதாயத்துக்கு அடங்கல, எங்கேயுமே அடங்கல, நீ யாருக்கும் அடங்கலன்னா நீ 1000 ஜபம் பண்ணா கூட ஜபத்தை கட்டக்கூட ஜபத்தை கட்ட. நீ அடக்கி ஆடுற நபரா அடங்கி போற நபரா? இது ரெண்டு பேர் ஆசை கிட்ட கிடைச்சு. அடக்கிற அடக்கிறவரா அடங்குறவர்? நீ அடக்கிற ஆளா அடங்குற ஆளா? ரெண்டு பேர் ஈசாக்கையும் பாக்குறோம், 75 அடங்கி நடக்கும். பாக்குறோம், 20 அடங்கி சொல்றேன், இன்னும் 20 போயிட கூட அவ அமைக்கிறது, அவ அடங்கிதான். ஒண்ணு நமக்கு புரியுதுங்க, யாருக்கு யார் ஜெபிக்கிற ஜபத்தை கட்ட கேட்கிறாருன்னா அடங்கிருங்கள். என்ன பேரு சொல்றான்? அவருடைய படத்த கரத்துக்குள் அடங்கிருங்கள், ஏத்த நேரத்தவர் உங்களை உயர்த்தும். பலத்த கரத்துல அடங்கிடு, ஏற்ற கட்டவனை உயர்த்துமா? அப்ப கத்தரவு ஜபத்தை கேட்கணும், உனக்கு ஜெபிக்கிற ஜபத்தை கேட்கணும்னா, பட் நீ அடங்கி நடக்கிற நபராக்கணுமே தவிர அடக்கி நபரை நடக்கிறத, அடக்கி நடக்கிற குடும்பத்தை அடக்க கூடாது. நம்மளையே அடக்குவாங்க, இன்னைக்கு நம்மளையே குறைக்குவாங்க, நம்மளே திருப்புவாங்க. நம்மகிட்ட பார்த்தா முகத்தை திருப்பாங்க, முகத்தை திணிப்பாங்க, ஒரு விதமா நடப்பாங்க. சமீபத்தில் நம்ம கிளத்தவில் ஒரு சின்ன காரியம் நடக்குது, லேடி முகத்தை முறைச்சி சம்மதமே இல்லை. அவங்களுக்கு வந்து சம்மதமும் எந்த விஷயத்தில் எல்லாம் தாமரை எல்லாம் என்ன சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த முகத்தை முறைச்சி குறித்து பேசு, அவனும் சொல்ல தோசன்ட்டு சரி பாத்துக்கலாம் மட்டும் நான் கழிவு வந்திருக்கேன். வரவனை கத்திருக்காரு, அவன் வீட்டுக்காரோட பேசுற வரை ஒன்றாவ பேசிட்டான். இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கிற நிலை, அந்த அம்மாவுடைய நிலையை இன்னைக்கு பாக்குறேன். நம்ம கிளத்த நம்ம கிளத்த நம்மளுடைய நிலையை பாக்குறேன். இன்னைக்கு ஒரு
விட்டுறாதீங்க, ஏதோ தெரியாம பண்றாங்க விட்டுறாங்க, ஜபத்தை கத்த கேட்பறான்னு சொல்ல முடியாது. அவங்களுக்காக நான் ஜெபிக்கிற ஜபத்தை கத்த கேட்பறேன்னு தெரியாது, ஆனா ஜெபிக்கிறவரை கடமை நான் ஜெபிக்கிறேன். கதத்தை மதிக்க போட்டாலும் சரி வந்து அவர் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு யார அடைஞ்சு நடக்க வேண்டிய உங்களுக்கு என்ன, முகத்தை திருப்புறது, துடிக்கிறது, எதிர்க்கிறது, சண்டை போறது, நீ என்ன வேணா செய்யலாம்ப்பா. மேல பார்த்துட்டே இருக்கிற, மேல பார்த்துட்டே இருக்கிற, யார் மணி திருப்புற, யார் மணி துடிக்கிற, யாரை எதிர்க்கிற, யார கட் பண்ற, யார அப்படி எடுத்து நிக்கிற, என்ன கட்டர் பார்த்துட்டே இருக்கா, கட்டர் பாப்பா, அதுக்குரிய கண்ண கொடுப்ப. அப்ப ஒண்ணு, நான் அடங்கி நடக்கணும், நான் யாருக்கு செபிக்கணும்னா அடங்கி நடக்கிறவருக்கு ஜெபித்தமானா ஒரே பதில் பாருங்க, மறுபடியா இருந்த தன் மனைவி கேட்க ஜெபித்தான், கத்தர் விண்ணப்பத்தை அவர் தர்ப்பணம், ஒரே வசனம், வசனம் முடியறதுக்குள்ள பதில் வந்து, வசனம் முடியறதுக்குள்ள பதில் வந்து, துரிதமான பதில், சீக்கிரமான பதில், தாமதம் இல்லாமல் பதில். 20 வருஷம் நடக்காத காரியம் 20 வினாடி நடந்து போச்சு. என்ன காரணம்னா, அவனும் அடங்கி நடக்கிறாரு, அவளும் அடங்க 20 வருஷம் மூச்சே. அவளை பாக்குறோம், ராகேல பாக்குறோம், யார் ஏன் பாக்குறோம், இவருக்கு மத்தியில கண்ணில் ஒரே அசைய கூட அமைதி அடங்கியிருக்கிறான். அப்படி கத்துடைய பிள்ளைகள் உங்களுக்கு எனக்கும் இன்னைக்கு என்ன குணத்தை கட்ட நிச்சயப்படுத்துறாருன்னா, இன்றைக்கு எனக்கு சொல்றது உன் ஜபத்தை கேட்கணுமா, நீ அடங்கி, நீ யாருக்காக ஜெபிக்கிறியோ அவங்க ஜபத்தை கேட்கணுமா, அவங்களும் அடைஞ்சிருக்க. அப்ப அடைஞ்சிருக்கிற ஒரு சுபாவனம் சொல்லிட்டுன்னா, நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு நீ சக்தன் அடங்கிருக்கான், அடைஞ்சிருந்தவங்களுக்காக கேட்டான், உடனே கேட்டு பதில் கொடுத்தான். இங்க நம்ம ஜெபத்தை கேட்டு உடனே பதில் கொடுத்தனா நாம் அடைஞ்சிருக்கலாம், நம்ம மாற வேண்டும். கண்களை முடிவோம், சத்தம் நோக்கிப்பான். தகப்பனை நன்றியோட துதிக்கிறமையாமல் தோற்றவிக்கிறோம். ஆசை வலிக்கப்பட்ட அந்த காலை நேரத்துல சமூகத்துல வந்து நாங்க நிற்கிறோம், சன்னிதானத்துல நீங்கள் அர்ப்பணிக்கணும், நீங்க ஒப்பு கொடுக்கணும், உங்களை நோக்கி பார்க்கணும். நம்ம கத்துடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் ஒன்றை நாம் கேட்டோம், அதையே நாடுகிறோம், உன்னை கேட்கிற ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே செய்யப்பான்னு கேட்கிறோம், ஆண்டவரே செய்யப்பான்னு உனக்கு கேட்கிறோம், ஆண்டவரே தங்கப்பான்னு நம்ம கேட்கிறோம். நம்ம கேட்கிறத கத்த நமக்கு தரும், நம்ம கேட்கறத ஆண்டவர் நமக்கு தரணும், அதை தரணும்னா நம்ம கேட்கறது அதிகமா ஆண்டவர் கொடுக்கிறத, நீ கேட்கறதோடு தெரியல, அவன் ஒரு பிள்ளை தான் கேட்டான், கத்தவனுக்கு 2 பிள்ளையே கிடைக்கான், அவன் ஒரு பிள்ளை தான் கேட்டான், உடனே கொடுத்தாரு, அன்னாலுக்காவது ஒரு பிள்ளை அடுத்த வருஷம் அப்படி கொடுத்தாரு. ஆனா ஈசாக்கு ஒரே நேரத்தில் 2 பிள்ளையை கொடுத்தான். இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்காத ஒரு ஆசத்தை கொடுத்தான், இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்காத உணவு கொடுத்தாரு, அவன் ஒண்ணதான் கேட்டான், கத்தவனுக்கு 2 பிள்ளையை உடனே கிடைக்கும். அவன் கேட்டதை விட அதிகமா கொடுத்தான், நீ கேட்கறதை விட உனக்கு அதிகமா வேணுமா, நீ கேட்கறதை விட உனக்கு அதிகமா வேணுமா, நீ ஒண்ணு சரி, அடங்கி நட, அடங்கி நட, அடங்கு சபைக்கு, அடங்கு ஊழியக்காரனுக்கு, அடங்கு உபதேசத்துக்கு, அடங்கு சத்தியத்துக்கு, அடங்கு ஆலோசனைக்கு, அடங்கு. அடங்காத போவன்னா அது பெரிய ஆபத்தை கொண்டு வர முடியும், நீ அடங்காத போவன்னா இங்க பெரிய ஆபத்தை கொண்டு வர முடியும், அது பெரிய ஆபத்து. அடங்கு அடக்காத, அடைக்க ஆளு நினைக்காத, அடக்காத அடங்கி நட. கடந்த முக்கிய ஒரு 2 பாக்கள் தான், அடக்காத அடங்கு. இந்த காலம் இன்றைக்கு நமக்கு தேவன் முக்கியப்படுத்துறது, இன்றைக்கு நம்ம அடுத்த மறுத்துறது அடக்காத அடங்கு. உன்னோட பெரியவன் அடக்காத, மனித காரணம் அடக்காத, அடக்கம் தப்ப புரிஞ்சுக்காதீங்க, தப்பு பண்ணாத சொல்லல, நான் தான் பெரிய அளவுக்கு நம்ம அடக்கிருக்கணும், நினைக்காதீங்க, அடக்கம் தப்பு பண்ணும்போது அதை கண்டிக்கணும், அது அது செய்யணும், தப்ப வழங்கிக்காதீங்க, தவற புரிஞ்சுக்காதீங்க. ஆனா எனக்கு அடங்கிதான் இருக்கணும், அந்த சொல்றான் எனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்றது தப்பு, அப்படின்றது தப்பு. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீ அடக்கிறவங்களா அடங்குறவங்க, சின்ன பிள்ளை சொன்னா கூட
எட்டு பத்து வருஷம் சின்ன பிள்ளைங்க சொன்னா கூட ஓகே பரவாயில்ல அப்படி கேட்க பத்து வருஷம் இதுக்கு அடக்கறவிதா அடக்கிற அடக்கிற ஆடா இருந்தா நீ எவ்வளவு ஜோமனாலும் ஜபத்தை கேட்பாரான்னு தெரியா நீ அடங்கி நடக்கிற ஆடா இருந்தா ஜபத்துக்கு உடனே பதில் வந்திருந்த நீ அடங்கி நடக்கிற நபரா இருந்தா உடனே உன் ஜபத்துக்கு பதில் நீ கேட்கறத விட அதிகமா சபத்தி அர்த்தம் அந்த மாதிரி ஒரு கிட்ட கடந்த நாட்கள்ல நான் அடைக்கிறா வாழ்ந்து கொண்டு பழக்கம்னா இந்த பண்ணிங்க சாமி இந்த அடைக்கி ஆள்றது மற்றும் எல்லாரும் என் கண்ட்ரோலா இருக்கணும் நான் தான் பெரியாளா இருக்கணும் நான் சொல்றதான் கேட்கணும் தப்பு நம்ம சொல்றதையும் கேட்கணும் அவங்க சொல்றதையும் நம்ம கேட்கணும் அதெல்லாம் நான் சொல்றதான் நீ கேட்கணும் அடைக்கா கருத்து பரிமாறுறது வேற ஆலோசனை சொல்றதெல்லாம் நல்லது ஆனா நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும் இந்த குணம் இருக்கிற வரைக்கும் உன் ஜெபத்தை கேட்க மாட்டேன் ஜெபத்தை கேட்க மாட்டேன் நீ உன் சுபாவத்தை மாத்து அடங்கி நட அடக்காத அடங்கு அடிக்கடி சென்ற போட்டி இருக்கிற அடக்காத அடங்கு நீ அடங்கி நட அடக்கி நடக்காத அடங்கி நட நீ அடங்கிட்டாதே அதெல்லாம் அடிக்கிற நீ எதை அடக்கணும்னு நினைக்கிறிய நீ அடங்கிட்டாதே அதெல்லாம் அடங்கிற நீ அடங்காத சொல்லலாம் அது அடங்காம இருக்கு நீ அடங்கு அது தானா அடங்கிற அதை கட்டா அடைக்கிறவா அதை திருவி எடுத்துருவா கட்டா அடைக்கிற நீ அடங்கு பரிசு தப்பிதான் இந்த காலில் அர்ப்பணிக்கிறேன் இந்த கை போல 75 வருஷம் அடங்கி தந்தா ஆண்டவருக்கு அடங்கி நடக்கிறான் அப்பாவுக்கு அடங்கி நடக்கிறான் எவைகளை பார்க்கிறோம் 70 வருஷம் கணவனுக்கு அடங்கி நடக்கிறாங்க அதிகாரம் செலுத்தணும் அதிகாரம் செலுத்தணும் அதிகாரம் இல்லை உங்க சந்தோஷத்துக்கு நான் சகாயரா உங்களுக்கு அதிகாரம் நான் வர விரும்பல உங்க ஆசிரியர் பங்காளிய வர விரும்புறேன் உங்க ஆசிரியர் சப்போர்ட்டா மாற விரும்புறேன் உங்க ஆசிரியர் சப்போர்ட்டா வாழ விரும்புறேன் அதான் சரியான வாழ்க்கை அதான் சரியான வார்த்தை இந்த காலை நேரத்துல அடங்கி நடங்க அர்ப்பணி அந்தவரே ஒரு வேளை கடந்த நாட்கள் நான் குடும்பத்தை அடக்கி நான் தொடர்பதான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா அப்ப நான் மன்னிச்சு வரத்தாங்க இதனாலதான் என் ஜபத்தை நீங்க கேட்கலன்னா இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் இப்படிப்பட்டவர்களுக்காகவும் நான் ஜெபிக்கும் கவனமா தெரிஞ்சு நான் நினைச்ச கேட்கறத விட அதிகமா கொடுத்துருந்தான் அவன் ஒன்னா கேட்டான் ரெண்டு பிள்ளைய பற்றி உடனே கொடுத்துருங்க இந்த காலை நேரத்தில் நாங்க கேட்கறத விட எனக்கு அதிகமா கொடுத்து எங்களை ஆசைப்படுங்க உங்க தரம் எங்க கூட இருக்கட்டும் இப்படி ஆளுகையும் உங்க பராமரிப்போம் எங்களுக்கு இந்த ஆபத்தம் அர்ப்பணிக்கிறோம் பார்த்துக்கோங்க நாமத்தை மட்டும் உயர்த்தங்க ஆசைப்படிக்கிறோம் நாமத்துல நாங்க கேட்கறத விட அதிகமா கேட்கணும் ஆசிரியர் ஜெபிக்கிற சிவன் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவு நாத்துமாவை கத்தரை சோதரி முழுமையை பரிசுத்த நாமத்தை சோதரி நாத்துமாவை கத்தரை சோதரி கட்ட செய்த சமவாக்காரங்கள்